ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க கூடவே ஆல் கொடுத்துருங்க தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிடர் ஷீட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு சூப்பராக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் க்ளிடர் ஃபோம் ஷீட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லைன் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட் அதே ஸ்கேலை நம்ம இந்த சைடு திருப்பி இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து இப்படி ஒரு கொடு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த க்ளிட்டர் ஃபோம் ஷீட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம மெஷர் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸு தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி காமிக்கிறேன் எடுத்தாச்சு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை வந்துட்டு நீங்கள் இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் எடுத்து ரெண்டாக மடிச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்லேயும் லைட்டாக கேர்வாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி இந்த சைடு மடிச்சுக்கிட்டு இந்த சைடையும் நம்ம இப்படி கேர்வ்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா இதே மாதிரி இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம இப்படி மடிச்சிக்கலாம் மறுபடியும் இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு மிடில் லைட்டாக குட்டியாக ஒரு ஹோல்ஸ் வர மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு ஹோல் கிடச்சிரும் ஃபோர் பட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவரும் கிடச்சிடும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இதே ஷேப்க்கே கட் பண்ணி எடுத்துருக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லாங்காக ஒரு கட்டு கம்பியும் நீங்கள் எடுத்துக்கோங்க கட்டு கம்பி எடுத்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் கட்டு கம்பிக்குள்ள நம்ம ஒரு சிக்ஸ் டு செவன் ஃப்ளவர்ஸை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் இன்செர்ட் பண்ணிவிடுது வந்துட்டு கிளிட்டர் ஃபோம்ஷீட்டாக இருந்தால் கிளிட்டர் வந்து அடிப்பகுதியில் வர மாதிரியும் எம்டிஆர் இருக்க பீஸ் வந்துட்டு மேலே வர மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு மேலே கார்னரில் இதே மாதிரி ஹார்டன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபெவிபாண்ட் வச்சும் பண்ணலாம் பட் டைம் ஆகும் நான் வீடியோக்காக வந்துட்டு ஹார்ட் க்ளூவில் நான் பண்ணுறேன் இதே மாதிரியே நீங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி பிடிச்சி ஒட்டிக்கோங்க இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரே ஒரு ஒயிட் கலரில் தெர்மாக்கோல் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டில் மட்டும் இந்த ஒரு ஃப்ளவருக்கு மட்டும் நான் இதை வைக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்கு கீழே க்ளூ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து சுற்றிலும் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே கம்பி மேலேயே வச்சு இப்படி அழுத்தி இப்படி நல்லா நம்ம இதை ஒட்டிக்கலாம் ஒட்டியாச்சு இதே மாதிரியே இந்த கம்பி ஃபுல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னும் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கம்பி மேலே வந்துட்டு நம்ம ஃப்ளாரல் டேப் வச்சு க்ரீன் கலரில் நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம இதை ஒட்ட ஆரம்பிக்கலாம் எம்டிஆம் பண்ணலாம் அது வந்துட்டு நம்மளோட ஆப்ஷன் தான் நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு கம்பி மேலேயும் கொஞ்சம் இப்படி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு சேர்த்து பிடிக்கிறோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நாம் இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கணும் அழுத்தி பிடிச்சிருந்தா தான் அது வந்து டக்குன்னு ஓட்டும் இல்லைன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும் கொஞ்சம் நேரம் நம்ம அழுத்தி பிடிச்சு வெயிட் பண்ணி நல்லா ஒட்டிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் விரலை எடுத்துருங்க இதே மாதிரி நான் வந்துட்டு ரெட் கலர் வெறும் எம்டியாக இருக்க ஃபோம் ஷீட்லேயும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் கலரில் வந்து கிளிடர் ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ரெண்டையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் எம் இது வந்து கிளிடர் ஃபார்ம் ஷீட்டில் பண்ணது இது வந்து எம்டியாக வெறும் ஃபோம் ஷீட்டில் பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது நான் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இதில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கோங்க நான் பெண்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இது ஃப்ளவர் வாஷில் வைக்கும் போது ஒரு சூப்பர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரியே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க பெண்ட் பண்ணியாச்சு இது வந்துட்டு நம்ம வீட்டில் எங்கேயாவது கார்னர் ஏதாவது குட்டியாக ஷோகேஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்க அந்த இடங்கள்ல இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டில் வச்சு நீங்கள் வச்சீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்